இப்ப
இன்கேஸ் அது வந்து 36 பிரேக் ஆயிடுச்சுன்னா கீழே 34 வரைக்கும் மினிமம் வந்து போகும். 34 போகிறதுக்கான சான்ஸ் வந்து இப்போ MCX 10 கிராம்ஸ் கோல்டு வந்து இந்த லெவல்ஸ் நான் சொல்லியிருக்கேன். இப்போ ப்ரெசென்ட்லி வந்து கோல்டுன்னு கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சைட் வைஸ் இருக்கு. ஆக்சுவலாக எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு நல்லாவே ஏறிடுச்சு, கடந்த ஒரு 1 இயராகவே நல்லாவே ஏறிட்டுனால கொஞ்சம் இந்த இடத்துல வந்து ஸ்ட்ரகிள் ஆகுது. ஸோ ரீப்ளேஸ்மெண்ட்காக வந்தது ரீப்ளேஸ்மெண்ட் கிட்ட வந்துச்சு. 37 சம்வேர் வந்துட்டு இங்கே வந்து அது எகெயின் வந்து பாக்ஸ் பேக் மேலே போன வாய்ப்பு இங்கேருந்து போனால் வந்து ஸோ நான் சொன்ன அந்த லெவல் 36-67 பிரேக் பண்ணி கீழே வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது வந்து உங்களுக்கு டவுன் சைடுக்கான பாசிபிலிட்டி அதிகம். அது போக வரைக்கும் கோல்டு மே வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக தான் இருக்கும். கோல்டு ஓகே சார். குரூடாய் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு? இப்ப வரும் வாரங்களில் குரூடாயோட ஏற்ற இறக்கங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு? குரூடாயில் வந்து பாத்தீங்கன்னா ப்ரெசென்ட்லி 4,150 அப்படிங்கிற லெவல் வந்து ட்ரேட் ஆயிருக்கு. 4,150 வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவல் மீட் பண்ணிருக்காங்க இப்போ ரீசெண்டா. இப்போ அது வந்து கீழே வந்து ஆக்சுவலா ஸ்ட்ராங் சப்போர்ட் வந்து 3,810 அந்த ரேஞ்சில் இருக்கு. ஆக்சுவலா இப்போ இங்கிருந்து மார்க்கெட் திரும்பிச்சுன்னா 3,810 வரைக்கும் தான் போகும். நடுவில் எங்கே திரும்பாது இன்கேஸ் மார்க்கெட் இங்கிருந்து ஒரு 50-100 பாயிண்ட் கரெக்ஷன் குடிச்சிச்சுன்னா உடனே பை எடுத்துறாதீங்க. கீழே இருக்க சான்ஸ் வேணா சிலரெல்லாம் அடிக்கலாம். மார்க்கெட் வந்து 3,810-3,820 கரெக்டாக திரும்ப வேணாம். தமிழ் ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக நடக்கும். இப்போ சப்போர்ட் அங்கே இருக்கிறதுனால அந்த இடத்துல திரும்பவும் அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து ஏற படிச்சுட்டு நீங்கள் அங்கே போய் இன்வெஸ்ட் பண்ணலாம், வாங்கலாம், கூடையிலேருந்து வாங்கலாம். இப்போ ஒரு புது ஹை நியூ ஹை வந்து அங்கே வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த வாரம் ஷேர் மார்க்கெட் அப்டேட் பத்தி நிறைய வியூவர்ஸ்க்கு சொல்லியிருக்கீங்க. கோல்டு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, நிஃப்டியோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, குரூடாக எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயங்களும் சொல்லியிருக்கீங்க. அதுக்காக எங்களுடைய டெய்லி லைஃப் தமிழ் யூடியூப் சேனல் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சார். ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு வாரமும் ஷேர் மார்க்கெட் அப்டேட் வந்து விதவிதமான கெஸ்ட் வந்து கொடுக்க போறாங்க. ஸோ உங்களுக்கு நிறைய அப்டேட்ஸ் வந்து ஷேர் மார்க்கெட் பத்தி கிடைக்க போகுது. ஸோ எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்ஸ்.